ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு வெங்காயத்தால் கூட்டு செய்ய போகிறேன். அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பாசிப்பருப்பு, கடலப்பருப்பு 1/4 கப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுருக்கேன். தேவையான உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் துருவல், காரத்துக்கு பச்சை மிளகாய், ஜீரகம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கணும். இந்த வெங்காயத்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி செய்வோம் பார்ப்போமா? ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கணும். அடுத்து வெங்காயத்தாள் போட்டு வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தாள் வந்து வதக்கிட்டேன். நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தாள் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து வேக வைத்த பருப்பு, உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். 1 கப்பு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து அரைத்த தேங்காய் விழுதை வந்து போட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. 1 ஸ்பூன் வந்து நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு சுவையான வெங்காயத்தால் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சேனல் குக்கிங் ரெஞ்ச் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.